ஆனா நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தோட நிலை என்ன? மாட்டுக்கறி ஜூஸ் குடிச்ச சூப்பை குடிச்சதுனாலதான், மாட்டுக்கறி ஜூஸ் குடிச்ச சூப்பை குடிச்சதுனாலதான் எதிர்த்து போராடக்கூடிய ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை முறை என்பது இதுல முற்றிலும் வேறுபட்டது, மாறுபட்டது. அல்லாஹ் நம்மை கவனிக்க வேண்டும், உலகம் கவனிக்கிறது, ஊரார் கவனிக்கிறார்கள், சமூகம் கவனிக்கிறது, சமுதாயம் கவனிக்கிறது, சுற்றியுள்ளவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள். அல்லது வரலாற்றிலே நாம் இடம் பிடிக்க வேண்டும், அவர் பெரிய நபர் என்று பேசப்பட வேண்டும், துதிக்கப்பட வேண்டும். இந்த இலக்கை நோக்கிய வாழ்க்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அவர்களுடைய நோக்கம் செயல்பாடு எப்படி இருக்கிறது, எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? அல்லாஹ் நம்மை கவனிக்க வேண்டும், சமுதாயத்தினுடைய நிலை இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. தர்கால போய் குருபானி கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், சிறுக்கடிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்கள், கயிறு கட்டுகிறார்கள், மூழ்கி ஓடுகிறார்கள், இன்னும் பல்வேறு விதமான இணைப்பு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு ஏகத்துவையுமாம் அவர்களுடைய நினைவுக்காக நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம், அவங்களுடைய தியாகத்தை நினைவூட்டக்கூடிய வகையிலே நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம். சமுதாயத்தினுடைய நிலை இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. தர்கால போய் குர்பானி கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், சிறுக்கடிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்கள், கயிறு கட்டுகிறார்கள், மூழ்கி ஓடுகிறார்கள், இன்னும் பல்வேறு விதமான இணைப்பு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு ஏகத்துவையுமாம் அவர்களுடைய நினைவுக்காக நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம், அவங்களுடைய தியாகத்தை நினைவூட்டக்கூடிய வகையிலே நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம். சமுதாயத்தினுடைய நிலை இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. தர்கால போய் குர்பானி கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், சிறுக்கடிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்கள், கயிறு கட்டுகிறார்கள், மூழ்கி ஓடுகிறார்கள், இன்னும் பல்வேறு விதமான இணைப்பு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு ஏகத்துவையுமாம் அவர்களுடைய நினைவுக்காக நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம், அவங்களுடைய தியாகத்தை நினைவூட்டக்கூடிய வகையிலே நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை உலகமே பேசுது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிறார்கள். ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னா மக்காவே இப்ராஹிம் கௌபா என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் அதில் அருகில் கொரோனாவினுடைய அந்த பிரேதத்தை அடக்கக்கூடிய விஷயத்துல இது வந்து இரண்டாவது அலைதான் இப்ப போயிட்டு இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 400 மேற்பட்ட அளவுக்கு முதல் அலை, இரண்டாம் அலை. இதுல தமிழ்நாடு தௌ ஜமாத்தின் சார்பாக கொரோனாவினால் இழந்தவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள், அல்லது பிற சமுதாய ஜாதி ஏதா யாரா இருந்தாலும் சரி, அவர்களை தன்னார்வமாக எங்களுடைய ஜமாத்தினுடைய தொண்டர்கள் இன்று வரை என்ன செய்யறாங்க, அடக்கம் செய்து வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பம் நாங்களும் இந்து கேட்டார், இந்த அடிப்படையில் பார்க்கும் போது நாங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இந்துக்கள், இந்து நாட்டுக்குரிய இப்ராஹிம் கௌபா என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் அதில் அருகிலே மக்காவே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து கௌபா என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை அதை வந்து சீர்படுத்தினாங்க. அதுல இருந்து நீங்க அல்லாஹ் நினைங்க, ருக்கு செய்யுங்க, சஜிதா செய்யுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கௌபா என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை சரி செய்து விட்டு ஒழுங்குபடுத்தி விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா என்னுடைய இந்த பணியை ஏற்றுக்காயா? அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அங்கு மறுமை சொற்கள் இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய சபையுடைய சிலரை நான் பார்த்து வந்தேன். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா, நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்ல. அவ பார்த்திருந்தா எப்படி அவர்கள் என்னை நம்புவார்கள்? யாருடைய விமர்சனம், அவதூறு, பொய் எதுவுமே உலகத்தில் நடக்கூடிய எந்த ஒன்றும் நம்மை பாதிக்காது. யாருடைய விமர்சனம், அவதூறு, பொய் யாருடைய விமர்சனம், அவதூறு.